எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்திருக்கிறாண்டா, சாய் சந்தான் வந்திருக்காரு. அதாவது இந்த லாஸ்ட் சாட்டர்டே வந்து வீட்டை வந்திருந்தவர், ஒன் வீக் நிற்பர். அடுத்த சாட்டர்டே அதாவது ரெண்டாம் தேதி அவர் போகணும் திருப்பர். அவருக்காகத்தான் இப்போ நியூ இயரோட ஸ்பெஷல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவருக்கு ரோல்ஸ் என்ற அவ்வளோ ஒரு விருப்பம். அதனால் நான் ரோல்ஸுக்காக உருளைக்கிழங்கு வந்து வெட்டி அவிய போட்டிருக்கிறேன். அவ்வளவு அவர் என்ன சொல்கிறது, இந்த முறை வரும்போது நிறைய முன்னேற்றம் இருந்துச்சு அவரில். ஒவ்வொரு முறையும் வரும்போது எங்களுக்கே தெரியுது அவ்வளோ ஒரு முன்னேற்றம் அவரில் தெரியுதுன்னு சொல்லி பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அவரோட கண்ணை பார்த்தாலே ஒவ்வொரு முறையும் தெரியுமா அது ஓகே என்று. இந்தவரும் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் தங்காக்களோடு இருந்து விளையாடிட்டுருக்கிறார். அதாவது இப்போ அவையில் டச் பண்ணவோ எல்லாம் செய்வார். அண்ணா அண்ணா பெரிய அண்ணா அண்ணா பெரிய அண்ணா உங்களுக்கு வணக்கமும் ஓகே பா இருந்தா தெரியும். இது வந்து அவங்க அப்பா கடைக்கு போயிட்டு வந்துட்டார். இப்போ போயிருந்தவர் அந்த இறைச்சி வந்து பீஃபோட இறைச்சி, அதாவது சாய்சனுக்கு உரம் இந்த ஸ்டெக்கை செய்யறது. அதோட இந்த பேரிச்சம்பளம் வந்து நான் தான் வாங்க சொல்லியிருந்தேன். ஏன்டா கேக் செய்யலாம் பேரிச்சம்பளம் கேக்குண்டு. ஏன் சாய்சன் வந்து எங்களோட சாப்பாடு வந்து இப்போ கொஞ்சம் சாப்பிட்றாரு. இருந்தாலும் அங்கே வந்தவர் அதை சாப்பிட்டு அந்த சாப்பாடுகளும் அவருக்கு விருப்பமாக இருக்கிறபடியா போய் வாங்கிட்டு வந்தது. அதான் சோசிஸ் இந்த இதுகள் எல்லாம் கணக்க வாங்கல, கொஞ்சமாக போய் வாங்கிட்டு வந்தது அவருக்குரிய சாப்பாடு. இது பார்த்தீங்கன்னா வாழைப்பழம். எங்களை விட்ட முடிகிறதுன்னு சொன்னால் இந்த வாழைப்பழம் தான் அதிகமாக என் எல்லாருக்குமே விருப்பம் இந்த வாழைப்பழம். சது விதுன்றா அவ்வளோ விரும்பிச்சு அப்படின்னா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணி தாரா. என்ன குறிக்க சொன்னால் நீ என்ன தோல் எடுத்துக்க போடுறியா? இல்லை இல்லை உரிக்கிறீங்களா? உரிச்சிதான் போடுங்க, கீழே போடுங்க. சரி கூட அம்மா செய்கிறேன் தா, அம்மா செய்கிறேன் கூட. இன்னும் அம்மா உரிக்கிறேன், தோல் உரிக்கிறேன் அம்மா கொண்டா. அப்புறம் வந்துட்டா தங்கா வந்துட்டா. அம்மா ரோல் செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் கட் பண்ணியாச்சு. என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே நான் இந்த ரோல் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன். நீங்கள் விரும்பினா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கொஞ்சம் விரிவாக நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் பார்க்கலாம். இது வந்து நான் அரை கிலோ இறைச்சி எடுத்துருக்குறேன். அரை கிலோ வந்து சிக்கன் வந்து போன்லெஸ். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம், 4 ஏலக்காய், கொஞ்சமாக கடுகு 1 டீஸ்பூன் அளவு வரும், 4-5 பட்டை அட பெருஞ்சீரகம், 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் ஒரு 6 உருளைக்கிழங்கு அளவில் நான் வந்து அவிச்சு இதை வந்து மசிச்சு வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் சின்ன சின்னனாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரோல் செய்கிறதுக்கு இதுதான் தேவை, எவ்வளோ தான். அதோட மிளகாத்தூளும் வேணும், மற்ற கொஞ்சம் மஞ்சத்தூளும் வேணும். இப்போ வந்து ரோல் கறி செய்கிறதுக்கு எண்ணெய் விட்டுட்டேன். அதாவது 1 டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு, கடுகு, பட்டை, பெருஞ்சீரகம், 4 ஏலக்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு வளம் போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக உப்பு போட்டுருக்குறேன், இது இது மட்டும் வதங்குற குறம். அப்புறமா பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் போட்டு தேவையான அளவும் கூட காரத்துக்கேற்ப வந்து நான் கறி, அதாவது கறிக்கு போடுற குழம்பு மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் வேணும்னு சொன்னால் தனி மிளகாய்த்தூளும் போட்டுட்டு அதோட தனியாத்தூள்னு சொல்லுவோம் இல்லை, அது கூட அரைக்கிற வாசி போட்டு செய்யலாம். தேவையான அளவு உப்பும் போட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டேன். தண்ணி எதுவும் விடக்கூடாது. இந்த சிக்கனே அந்த தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை விட்டு அதுக்குள்ளேயே அவிஞ்சு வரும்போது மசிச்சு வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கை போட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எல்லாமே சேர்ற மாதிரி கடைசியில் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக இறைச்சி சிறகு போடுங்க. நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அதாவது 1 ரோலில் 2 ரோல் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் சதுவிதுவாக பிள்ளைகளுக்கு தனியாக, எங்களுக்கு தனியாக செஞ்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரோல் சீட் எடுத்து வச்சுருக்கிறேன். ரோல் சீட்டும் இது வந்து எங்களுக்கு ரோல் செய்கிற மிக்ஸி தான். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு செஞ்சுருக்கிறோம். இதில் வந்து சிக்கனும் உருளைக்கிழங்கும்
மிளகு, சீரகத்தூளும், மஞ்சள், உப்பு. அவ்வளோதான். நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல. அதாவது கடுகோ அது ஏன்னு அவன் சாப்பிட மாட்டோம். சாப்பிடும்போது அவைக்கு கடி வெட்டிச்சிருந்தா தூக்கி எறிஞ்சிடணும். அதனால் ரோலண்டாக விருப்பம். அதனால் அவைக்கும் செஞ்சுருக்கு. ரெண்டு செய்யணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு எங்களை சுற்றிட்டு அதுக்கப்புறம் அவைக்கு சுற்றலாம். இதை பார்த்திங்கன்னு சொன்னால் மைதா மாவில் வந்து ஒரு முட்டை போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன் சொன்னால் ரோல் எடுத்து இதில் அமுக்கிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் இதில் போட்டு அமுக்கி எடுத்துடலாம். ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டோன்னா ரோல் ரெடி ஆகிடும். இப்போ ஓகே ரோல் சுற்ற ரெடி ஆகிடலாம். இது வந்து ரெடிமேட் சீட் ரோல் சீட்டு. இதில் வச்சு தேவையான கறி எடுத்து வச்சு நாங்கள் எங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்னனாவோ பெருசாவோ நாங்கள் சுற்றிக்கலாம். எங்களோட இஷ்டம் என்ன சொன்னால் வெள்ளிக்கிழமை விரசம் வாரபடியாக என்ன பிள்ளைகள் சாப்பிடுவீங்கன்னா மச்சம் சாப்பிட முடியாதபடியாக முன்னாடியே வந்து நாங்கள் சுற்றி வச்சுட்டு முன்னாடியே என் தம்பி வந்து அடுத்த சனிக்கிழமை மட்டும் தான் நிற்பான். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோல்ஸ் பொரிஞ்சிட்டு இருக்குது. அதாவது நாங்கள் ஃபுல்லாகவே அந்த ரோல்ஸ் வந்து பொரிக்கலை. தேவையான அளவு தான் எடுத்து அந்தாண்டு பொரிச்சிருந்தாங்கள. எனக்கு வந்து நிறைய விலையில 30 தான் வந்திருந்தது. மீதி 10 சீட் வந்திருக்குது. அதை வந்து நான் வந்து தனியாக உருளைக்கிழங்கு போட்டு இப்போ மறுபடியும் நான் செய்யணும். செய்து வச்சா ஓகேன்னு சொன்னால் வருஷத்துக்கு ஓகேயாக இருக்கும் ரோல். இது பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக வந்துச்சு. நீங்களும் முருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தட்ட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை செய்யலாம். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடி ஆகிடுச்சு ரோல். நாங்கள் இவ்வளோ தான் பொரிச்சிருந்தாங்க. மீதி என்ன செய்யினாங்கன்னு சொல்லி சொல்கிறேன். அதாவது எங்களுக்கு நிறைய செய்திருந்தால் இப்போ ஒரேடியாக சாப்பிட முடியாதுன்ற கோரம் நாங்கள் தம்பி இருக்கிறபடியாக ஒவ்வொரு நாளும் அவனுக்கு பொரிச்சு கொடுக்குற கோரமாக நான் வந்து டீப் ஃப்ரிசரில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்குறீங்க இந்த பையில் போட்டு டீப் ஃப்ரிசரில் வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவருக்கு பொரிச்சு கொடுக்குற கோரம் இப்படி செஞ்சோம்னா ஈஸி. இதை தனியாக சுற்றி போட்டு டீஃப்ரிசரில் வச்சுட்டு பொறிக்கும் போது கூட போட்டு அந்த ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு பிரட்டி எடுத்தால் கூட நல்லா இருக்கும். எனக்கு நேரம் கிடைக்காதபடியாக நான் இப்படி செஞ்சுருக்கிறேன். தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க என்னடா எங்களோட லாஸ்ட் வீடியோண்டா. ஆமாம், இந்த வருஷத்தோடு அதாவது 2020 எங்களோட லாஸ்ட் வீடியோ தான் அது. யாரும் பார்த்துட்டு நினைக்காதீங்க என்னடா அவங்க தமிழில் பார்த்தோன்னே கிளிக் பண்ணி பார்ப்பீங்க என்னடா அவங்க வீடியோ ஸ்டாப் பண்ணுறாங்களான்னு. இல்லை, அதாவது எங்களோட 2020 லாஸ்ட் வீடியோ. எல்லாருமே சேஃபாக இருங்க. இந்த 2020 அவ்வளோ ஒரு மோசமாக முடிஞ்சிட்டுது. இனிமேல் அதாவது புது ஆண்டு கூட நல்லபடியாக நடக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை வீட்டில் ஒரு ஆள் ரோல் சாப்பிட்றதுல கெட்டிக்காரியாக இருக்கிறா. அதாவது இது விதுஜா, அவக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் சதுஜா வந்து குறைவாக தான் சாப்பிட்ருந்தவா. தொதல் சூப்பர். அச்சோஜோ தொதல் அண்டுட்டோம். மேலே செம்மையாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் குளிருக்கு டீயும் ட்ரோலும் சாப்பிட அப்போலாம் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். நல்லா இருந்தா தம்பி ட்ரோல். ஆ, எத்தனை சாப்பிட்ற நீ? ஓகே போதும் ரெண்டோட. ஓகே பாய். ப்ரா சாப்பிடுவோமா?